ஃபன்சிப் நேர்களுக்கு வணக்கம். ஆஸ்திரேலியாவை அவங்க ஹோம்லேயே வச்சு செஞ்சுட்டு அடுத்ததாக நியூசிலாந்து பக்கம் கவனத்தை திருப்பியிருக்காங்க இந்தியன் கிரிக்கெட் டீம். ஃபர்ஸ்ட் ஓடியை இன்னைக்கு நேப்பியரில் நடந்து முடிஞ்சுது. ஆஸ்திரேலியா கொஞ்சம் வீக்கான ஸ்குவாட், அதனால இந்தியா ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. ஆனால் ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் இருக்கிற நியூசிலாந்து கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற பேச்சு இருந்துச்சு. இந்த விஷயத்துக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்சே ரொம்ப கன்வின்சிங்காக ஜெயிச்சிருக்காங்க இந்தியா. 2009 அப்புறம் நியூசிலாண்டை இந்தியா அவங்க ஹோம் கிரவுண்ட்லேயே முதல் முறையாக ஜெயிக்கிற மேட்சும் இதுதான். இந்த மேட்சோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ரெயின் ஸ்டாப்டு பிளே கேள்விப்பட்டிருப்பீங்க, பேட் லைட் ஸ்டாப்டு பிளே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா சன் ஸ்டாப்டு பிளே கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மேட்ச்ல அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் நடந்துச்சு. அதை பத்தி தெரிஞ்சுக்க வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. இப்போ நாம ரிவ்யூக்குள்ள போலாம். சமீபத்தில் நிறைய மேட்சஸ்ல டாஸ் விராட் கோலிக்கு சாதகமாகவே இருந்தது. பட் இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சது கேன் வில்லியம்சன். டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் சூஸ் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணாங்க. ஒரு எண்டில் புவனேஸ்வர் குமார் ரன் அடிக்கவே அலோவ் பண்ணலை. இன்னொரு எண்டில் மொஹமட் ஷமி ஒரு ட்ரீம் ஸ்பெல் ஆஃப் போலிங் போட்டார்னு தான் சொல்லணும். பிரமாதமாக விளையாடுற நியூசிலாந்து ஓப்பனர்ஸ் மார்ட்டின் கப்டில் அண்ட் காலின் மன்றோ ரெண்டு பேரையுமே அடுத்தடுத்து தூக்கிட்டாரு. வழக்கம் போல் நியூசிலாண்டோடைய பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் கேன் வில்லியம்சன் மேலே மொத்த ப்ரெஷரும் இருந்துச்சு. அவர் ஒரு எண்டில் ஸ்டேபிளாக ஆடினாலும் இன்னொரு எண்டில் பேட்ஸ்மேன் அவருக்கு கம்பெனி கொடுக்கவே இல்லை. ராஸ் டெய்லர், ஹென்ரி நிக்கல்ஸ், டாம் லேத்தம், மிச்சல் சேனர் அப்படின்னு எல்லாருமே 10-20 ரன் அடிச்சுட்டு பெவிலியனை நோக்கி போய்கிட்டே இருந்தாங்க. தனியாக போராடின வில்லியம்சனும் 64 ரனில் குல்தீப் யாதவ் ஓவரில் இன்னிங்ஸை முடிச்சுக்கிட்டாரு. அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக நியூசிலாண்டோட டெய்லர் ரேப் பண்ணிட்டாரு குல்தீப் யாதவ். இந்தியன் பவுலர்ஸை பொறுத்தவரை குல்தீப் 4, முகமது ஷமி 3, யுஸ்வேந்திர சஹல் 2 அண்ட் கேதார் ஜாதவ் 1 விக்கெட் எடுத்தாங்க. குல்தீப் யாதவ் ஓவரில் லாக்கி ஃபெர்குசனை மின்னல் வேகத்தில் எம்எஸ் தோனி பண்ண ஸ்டம்பிங் தான் இந்த இன்னிங்ஸோட ஹைலைட். சான்ஸ் கிடைச்சா அந்த ஸ்டம்பிங்கை பாருங்க. மின்னல் விரல்கள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்தியன் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 250-300 ரன் சேஸ் பண்ண வேண்டிய பிச்சில் 187 டார்கெட் அப்படின்னு ஈக்குவேஷன் ரொம்ப சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. ரெண்டு ஓப்பனர்ஸும் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. 11 ரன் அடிச்சுட்டு ரோஹித் சர்மா பிரேசல் ஓவரில் அவுட் ஆனார். அடுத்ததா ஐசிசி கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர், ஐசிசி ஓடிஏ பிளேயர் ஆஃப் தி இயர், ஐசிசி டெஸ்ட் பிளேயர் ஆஃப் தி இயர், ஐசிசி ஓடிஏ கேப்டன் ஆஃப் தி இயர் அண்ட் ஐசிசி டெஸ்ட் கேப்டன் ஆஃப் தி இயர் விராட் கோலி. ஷிகர் தவானுக்கு கம்பெனி கொடுக்க இறங்கினாரு. ஆல்ரெடி நொந்து போயிருந்த நியூசிலாந்து டீமுக்கு எந்த சான்ஸும் கொடுக்காம ரெண்டு பேருமே ரொம்ப அசால்ட்டாக ரன்ஸை ஸ்கோர் பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேருமே மேட்சை முடிச்சுட்டு வந்துருவாங்க அப்படின்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தப்போ விராட் கோலி லாக்கி ஃபெர்குசன் ஓவரில் கீப்பிங் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். நெக்ஸ்ட் இறங்கின ராய்டு தவானோட சேர்ந்து ஒரு வழியாக சேஸை கம்ப்ளீட் பண்ணார். ரோஹித் அண்ட் விராட் ஆஸ்திரேலியாவில் 100 அடித்ததுக்கப்புறம் ஷிகர் தவான் ஃபார்முக்கு வர வேண்டிய அவசியம் இருந்தது. இந்த மேட்சில் அந்த குறையும் தீர்ந்துருச்சு. 103 பால் ஃபேஸ் பண்ணி 75 ரன் அடிச்ச தவான் கடைசி வரைக்கும் நாட் அவுட்டாக இருந்தது. அவருடைய கான்ஃபிடென்ஸை இன்னும் பூஸ்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ சன் ஸ்டாப்ல பிளேக்கு வருவோம். ஷிகர் தவான் 10th ஓவரில் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு வித்தியாசமான விஷயம் நடந்துச்சு. சன்லைட் டைரெக்டாக அவருடைய கண்ணில் விழுந்ததாக ஃபீல் பண்ண அவர் அம்பையர்ஸ் கிட்டே இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணார். அம்பையர்ஸும் அவருடைய கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்கிட்டு பிளேயை டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஒரு 30 மினிட்ஸ் டிலேக்கு அப்புறம் தான் இந்த இஷ்யூ சால்வ் ஆச்சு. அப்போ தான் தங்களுடைய சேஸை ரிசியூம் பண்ணாங்க இந்தியன் டீம். இந்த 30 மினிட்ஸ் டிலே காரணமாக டக்வத் லூயிஸ் ஸ்டர்ன் ரூல் படி 50 ஓவர்ஸ் மேட்ச் 49 ஓவராக குறைக்கப்பட்டு டார்கெட்டும் 157 பதிலாக 156 அடித்தா போதும்னு ரிவைஸ் பண்ணாங்க. மழை காரணமாக டிஎல்எஸ் யூஸ் பண்ணி கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் இந்த மேட்ச்சில் வெயில் காரணமாக டிஎல்எஸ் யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சம்பவம் 1995 இங்கிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில் ஓல்டு ட்ராஃபர்டில் நடந்திருக்கு. நார்த் சவுத் டைரக்ஷனில் பிச்சஸ் மேக் பண்ணாமல் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் பிச்சஸ் பில் பண்ணுறது தான் இதுக்கு காரணம்னு சொல்லப்படுது. இந்த மேட்ச் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஷிகர் தவான் ஓடிய கிரிக்கெட்டில் 5000 ரன்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. தவான் தான் செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் அண்ட் தேர்ட் ஃபாஸ்டஸ்ட் பிளேயர் டு கம்ப்ளீட் 5000 ரன்ஸ். இவரை விட ஹஷிம் அம்லா, வீவ் ரிச்சர்ட்ஸ் அண்ட் விராட் கோலி 5000 ரன்ஸை இன்னும் ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பவுலிங்கை பொறுத்தவரை முகமது ஷமி 100 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மைல்ஸ்டோனை தொட்டிருக்காரு. 56 மேட்சஸில் 100 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிற ஷமி தான் ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் டு 100 விக்கெட்ஸ். இவர் 59 மேட்சில் 100 விக்கெட்ஸ் எடுத்த இர்ஃபான் பத்தானோடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காரு. சரி, பட்டாசாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட மேட்ச் இப்படி புஷ்ஷுன்னு முடிஞ்சிருச்சு. அடுத்த மேட்சாவது நியூசிலாந்து ஃபைட் பண்ணுவாங்களா? நெக்ஸ்ட் மேட்ச் ரிவ்யூவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அண்ட் இந்த மேட்ச் பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த மேட்ச் ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.